நீ ஒரு சாதாரண ஆளியா, உன் கையில் அவன் மாட்டுறான், என்னையா பண்ணுவேன்? நான் வந்துட்டு அவங்கள பார்த்தேன்னா செம்மையாக அவனுங்க வந்து செஞ்சிருவேன். அவங்க வெட்டி வெட்டி அவனை பசங்க நல்லாவே இருக்கும். அவன் தங்கச்சிக்கு நடந்தா என்னடா பண்ணுவீங்க? ஆசை சொல்லுங்களா? இந்த மாதிரி நடு ரோட்ல நிக்க வச்சு பேண்ட்ல ஆசிட் ஊத்திடணும், ஊத்துற ஊத்துல அவனுங்க செத்து போகணும். கேட்கறதுக்கு கஷ்டமா இருக்கணும். ஏழு பேரு அனிமலோட மோசமா இருக்காங்க. அவள் அவன் தான் என் கையில கடிச்சா அவளா சார், கொஞ்சம் கொஞ்சமா அவன் அவனை உடனே செத்துற அவனோட வழி எல்லாமே தெரியாது. அவங்க எல்லாம் மாட்டினாக்கா அவங்க செருப்பாலே அடிக்கணும் ஃபர்ஸ்ட். அவனங்களாம் உயிரோட விடக்கூடாது. கொஞ்சம் எப்படிலாம் சாவடிக்கும் அப்படி சாவடிப்பேன். ஏழு பேர்ல ஒருத்தவன் கண்ணில் கிடைச்சா கண்டம் துண்டமா வெட்டுவானா? தண்டனை பெருசா இருந்தால்தான் தவறுகள் கம்மியாகும். இரண்டு நாட்களாக சமூக வலைதளத்தில் மிகவும் தேடப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சியில் நடந்த மிக கொடூரமான ஒரு சம்பவம். அந்த சக வயசில் இருக்க பெண்கள் அவங்களோட மனநிலை எப்படி இருக்கோ, இல்லை அந்த நாலு பசங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை வழங்கலாம் என்று நம்மக்கிட்ட இன்னைக்கு சொல்ல போகிறாங்க. அதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த நாலு பேர் என் கையில் கடிச்சாங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், எப்படி இருந்தாலும் கோர்ட் வந்துட்டு அவங்கள வந்துட்டு ஏற்றுக்காது. நான் வந்துட்டு அவங்கள பார்த்தேன்னா செம்மையாக அவனுங்க வந்து செஞ்சிருவேன். அவங்க வெட்டி வெட்டி அவனை பசங்க நல்லாவே இருக்கும். அவன் தங்கச்சிக்கு நடந்தா என்னடா பண்ணுவீங்க? பாடி ஆசை சொல்லுங்களா? சி, நீங்களாம் ஒரு மனுஷங்களா? நீங்களாம் ஒரு அம்மாக்காடா பிறந்தீங்க? எனக்கு தெரிஞ்சு ஒரு அம்மாக்கும் ஒரு அப்பனுக்கும் பிறக்கலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த மாதிரி பண்ணிட்டு சுத்துறீங்க. தேவையா பசங்க? சி, நாயங்க எச்ச பாடுங்க. அனிமலோட மோசமா இருக்காங்க. அவள் அவன் தான் என் கையில கடிச்சா அவளா சார், அதே மாதிரி அடிச்சு அடிச்சு அவங்கள சாவடிக்கணும். அது வந்து உடனே விட்டுக்கூடாது. அந்த பொண்ணே அவங்கள அதை பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமா அவன் அவன உடனே செத்துற அவனோட வழி எல்லாமே தெரியாது. இந்த மாதிரி தெவடியா பசங்களெல்லாம் நடு ரோட்ல நிக்க வச்சு பேண்ட்ல ஆசிட் ஊத்திடணும், ஊத்துற ஊத்துல அவனுங்க செத்து போகணும். அப்பப்போ பெப்பர் ஸ்ப்ரே போர் அடிக்கும் போதுலாம் போய் வெட்டி வெட்டி விட்டு அந்தந்த இடத்துல பெப்பர் ஸ்ப்ரே போட்டு வெயில ஃபுல்லா காய வச்சு நல்லா கருவாடு மாதிரி அவனுங்களை பண்ணிட்டே இருக்கணும். போர் அடிக்கும் போதெல்லாம் போட்டு சாவடிக்கணும். எம்எல்ஏ பையனா இருந்தா என்ன, இல்லை பெரிய எடுத்து பையனா இருந்தா என்ன? கேட்கறதுக்கு கஷ்டமா இருக்கணும். ஏழு பேரு இவங்கெல்லாம் மாட்டினாக்கா அவங்க செருப்பாலே அடிக்கணும் ஃபர்ஸ்ட். இவங்கெல்லாம் சும்மா விடக்கூடாது. அடிக்கணும், அவங்களை நிக்க வச்சு சுடணும். கண்டிப்பா இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் சாதாரண தண்டனை கொடுக்கவே கூடாது. அந்த மாதிரி நாலு பேர் வெட்டின நாடு திருந்தோம். எப்படி சொல்றது, அவங்களோட பிறப்பு உறுப்பு இருக்கு தெரியுமா அங்கிள், அதை வந்து கட் பண்ணி எரிஞ்சிடணும். அதுதான் உங்களுக்கு வந்து பெஸ்ட். அவங்க அதுக்கப்புறம் வாழ்வாங்கல்ல, அப்ப அவங்க கஷ்டப்படுவாங்கல்ல, அதுதான் உங்களுக்கு. அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் நடு ரோட்லயே வச்சு சுடணும். அந்த இடத்தையே வெட்டி எடுத்துடணும்னு சொல்றேன். அவங்கள தூக்கு போட்டு மெரிக்கணும். அவங்கள சல்ல அடி அடி சாவடிக்கணும். நாலு இருக்கிறதுல மோசமான தண்டனை எதுவோ அதுதான் கொடுக்கணும். உங்க பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? முதல்ல வெட்டு, எது மெயின் பார்ட் அதை தான் வெட்டு விடுவோம். எம்எல்ஏ பையனா இருந்தா என்ன, இல்ல பெரிய எடுத்து பையனா இருந்தா? ஒரு பொண்ணு பொண்ணோட வாழ்க்கை நாசம் பண்ணிட்டக்கு அப்புறம் அவன் எந்த பையனா இருந்தானு? அவன் அவனை பொறுத்த வரைக்கும் அவன் தெவடியா பையன் தான். இந்த மாதிரி பாடுங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து நடு ரோட்ல நிக்க வச்சு சாவடி அடிக்கணுமே தவிர, இவனை கூட்டின்னு போய் ஜெயில எல்லாம் உட்கார வச்சு தூக்கு தண்டனை தரதெல்லாம் வந்து வேஸ்ட். அதெல்லாம் உங்களுக்கு இன்னும் ஈஸியா முடிஞ்சிடும். ஆனா நடு ரோட்ல நிக்க வச்சு பண்ணா மொட்டமே தான் எல்லாரும் பயப்படுவாங்க. இதுக்கப்புறம் யாரும் பண்ணக்கூடாதுன்ற ஒரு தாட்டும் வரணும். ரொம்ப கஷ்டமா இருக்கு. எவ்வளோ எப்படி சொல்றது, பெண்கள் வந்து வெளியில நடமாட கூட முடியல. அண்ணன் தம்பி எல்லாருமே அதுமாரி தான் பண்றோம். அவனுங்கெல்லாம் எப்படி சொல்றது, வெட்டி போட்டுடணும். உடனே தூக்கு தண்டனை அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. மக்கள்கிட்ட கொடுக்கணும், மக்கள் சாவடிக்கணும். யாராருக்கு என்னென்ன வெறி இருக்குதோ அவங்க கிட்ட காட்டினா அடுத்தவன் செய்ய மாட்டான். அது கூட அதுதான். இப்போ அந்த பொண்ணுங்க வந்து ஏன் போனோம் அவங்க கூப்பிட்டாங்கன்னு, இதே எவ்வளோ நல்ல பசங்களாம் லவ் பண்ணுறாங்க பொண்ணுங்களை, ஆனால் அதுங்கெல்லாம் போகிற மாதிரி தெரியல. இதே ஒரு கெட்ட பசங்க வந்து கூப்பிட்டான உடனே போயிட்டாங்க. தானே தப்பு, அவங்கள உயிரோடு விடக்கூடாது. வெட்டிடணும், கொன்னுன்னு அவனுங்களை கோர்ட்டு ஜெயிலெல்லாம் கூட வேலைக்கு ஆகாது. வந்துடுவானுங்க வெளியே. அவனுங்கள உயிரோடு விடக்கூடாது. பீஸ் பீஸாக வெட்டி ஆற்றுல போட்டுணும். எங்கன்னா போட்டுணும், விடக்கூடாது. அவனுங்கள வெட்டிடணும். மனித உரிமை கமிஷன் உள்ளே வந்துடும். அவங்களுக்கு எதனா தண்டனை கொடுக்க போகும்போது அதை குறுக்க வந்துடுறாங்க. அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்களுக்கு அந்த மனித உரிமை கமிஷன் வந்து உள்ளே வரக்கூடாது. அரேபியன் கண்ட்ரீஸ்லாம் தராங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தந்தால் நல்லாயிருக்கும். இவங்க கேஸ்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. பப்ளிக்கில் ஒப்படைச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும்.
இது மாதிரி கேஸு சிபிசிஐடி எடுத்துகிட்டு போகிறதோட பப்ளிக் எடுக்கிறதுனே நீங்கள் என்ன தண்டனை சொல்கிறீங்கன்ட்ட போட்டால் தான் அவங்க அது மாதிரி மற்றவங்க பண்ண மாட்டாங்க. எனக்கு ஒரு ரேப் கேஸ்னால் கவர்மெண்ட் ரொம்ப டிலே பண்ணுறாங்களே அவங்களை தூக்கில் போடுறதுக்கு. நம்ம முன்னாச்சு எல்லா மக்களும் சேர்ந்து அதுக்கு போராடணும், போராடி அதுக்கு ஒரு முடிவு காலம் பண்ணணும். ஏன்னா அவங்க பண்ண கொடுப்பாங்க கொடுப்பாங்க நம்ம எதிர்பார்த்தோம்னா அது டிலே ஆகினா அவங்க வசதி அரசியல்வாதிகளை வச்சு தப்பிச்சுட்டு போய் நேர்ந்துருவாங்க. அதுதான் ஃபாரின்லலாம் அப்படி தானே பிறப்பு ரூபாய் கட் பண்ணிடுறாங்களாம். அந்த மாதிரி பேசாமல் பப்ளிக்லேயே விட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க, கல்லெடுத்து அடிக்கிறேன்னு அடிச்சுக்கோங்க சொல்லலாம். ஒரு ஏடிஎம்கேல இருக்க அந்த பையன் இருக்கான்றதுனால அவனை இந்த மாதிரி தப்புக்கு வரலாம். தப்பு தான். இப்போ இந்த மாதிரி பண்ணுறவங்க தான் பின்னாடி ஆச்சுன்னா இன்னும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவானுங்க. இப்போவே இவங்களாம் தட்டி உட்கார வச்சாதான் இவங்களாம் அடங்குவானுங்க. எனக்கு தெரிஞ்சு நடு தெருவில் அவங்களாம் போட்டு அடித்து சாவடி எல்லாம் போலீஸ்லாம் இப்போ எந்த நடவடிக்கும் அவ்வளோ சீக்கிரம் எடுக்கிறதும் இல்லை. இப்போ மெயினாக அதெல்லாம் இது பண்ணணும், அவனுங்களை சும்மா மட்டும் விடக்கூடாது. இதே என் தங்கச்சி அந்த மாதிரி இருந்தால் எவ்வளோ பேர் ஆளாக நான் போயிட்டு அவனை சாவ வச்சு நான் ஜெயிலு போயிடுவேன். அவங்கள வந்து நடு ரோட்டில் நிப்பாட்டி கல்லால் எரிஞ்சு கொள்ளணும், இல்லையா லாரி ஏற்றி அவங்கள கொள்ளணும். என்ன பொறுத்தவரைக்கும் நானாக இருந்து வச்சுக்கோங்களேன், அவங்க உறுப்புல துண்டுதுண்டாக வெட்டி எடுத்துருப்பேன். என் கையில் கடிச்சாங்கன்னா நான் கட்டாயம் வந்து அவங்கள சாகடிச்சிருவேன். என் கையாலே அடித்து சாவடிப்பேன். ஆனால் மட்டும் ஏழு பேரில் ஒருத்தவன் கல்லில் கடிச்சோம்னா கண்டம் துண்டமாக வெட்டுவானா? அதை எப்படி வெட்டுன்னு தெரியாது. நான் அவனை அவன் கழுத்தில் வந்து எப்படி சொல்கிறது, அவன் ஈரக்கொலைக்க கத்தியை விட்டு வெட்டுவானு சொன்னால் படத்தை கடவுள் அந்தமாரி வெட்டுவானா அவனை நம்மகிட்ட? அதனால் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு தண்டனை வந்து நம்ம சர்க்கார் கொடுக்க இல்லையோ பொதுமக்களாக எங்கள்கிட்ட கொடுக்க நாங்கள் கொடுக்குறோம் தண்டனை. இவ்வளோ எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த நியூஸே வெளியில் வருது. அது ஏன் இவ்வளோ லேட்டாக வருதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். செகண்ட் திங் இஸ் யூனோ லைக் லுக் அபவுட் தோஸ் பேரண்ட்ஸ், யூ நோ ஹவு பேட் தே வில் ஃபீல் இல்லையா? அதுக்கேற்ற மாதிரி பொண்ணுங்களும் இந்த காலத்தில் வந்து அடங்கி இருக்கிறது இல்லை. ஸோ அவங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது என்னுடைய ஒப்பீனியன். போலீஸ் சப்போர்ட் இருந்தால் கூட பரவாயில்ல, போலீஸே நம்மளுக்கு சப்போர்ட் இல்லை. அவனை கொஞ்ச நாள் தூக்கி உள்ளே இருப்பாங்க, ரிட்டர்ன் அவனை ஏதாவது ஒரு இது வச்சு வெளியே வந்துடுவாங்க. இவ்வளோ தானே போலீஸ் வரும், இது அவங்க பண்ணுறதை பண்ணட்டும். நம்ம கையில் பப்ளிக்கிட்ட எப்போ மாட்டுறணும் அப்போ வச்சு செய்யலாம். அவனை அதே பொம்பளைங்களெல்லாம் அவங்களெல்லாம் ஜெயிலில் போட்டு நல்லா அடிக்கணும். பொம்பளைங்கள அவங்கள அம்மாவும் பொம்பளை தானே, அவங்க அக்கா தங்கச்சி பொம்பளை தானே, அவங்களெல்லாம் எப்படி அதே மாதிரி செஞ்சாங்கன்னா கம்னு இருப்பாங்களா? உங்கள் பசங்களாக இருந்தால் கூட இந்த மாதிரி நீங்கள் செய்வீங்க தப்பு செஞ்சா? ஆமாம், எங்கள் பசங்களை செய்யணும். தாய் பெத்த தாய் அதுக்கு தான் இருக்கிறது. எதுக்கு இருக்குது பெத்த தாயை? ஒழுங்காக வளர்த்தா வளர்க்கணும், இல்லை சா வச்சிடணும். இந்த மாதிரி தப்பு நடக்கிறதுனால தான் பெண்களுக்கு ஒரு சுதந்திரமே இல்லாமல் போயிடுச்சு. யாரும் ரோட்டில் போகிறவங்க கூட இப்போ சுதந்திரமாக சுத்த முடியல. இந்த மாதிரி தப்பு செய்கிறவங்கள ஒன்று ஏதாவது பண்ணிடணும் இல்லை கொண்டுடணும். இது முதல்ல ஒரு பெரு தண்டனை பெருசாக இருந்தால் தான் தவறுகள் கம்மியாகும். அவங்கள ஏதாவது பண்ணணும். பக்கத்து வீடு அவன் சொந்தக்காரனா அப்படி பண்ணுறானுவோ, அவன் கூட பிறந்த அக்கா தங்கச்சி அவங்க அம்மாலாம் அப்படி பண்ணுவானு அவனுவோ? ரொம்ப கடுமையான தண்டனை. இப்போ நம்ம அம்மாவுக்கோ ஒரு தங்கச்சிக்கோ ஏதோ இந்த மாதிரி தவறு நடந்துச்சுன்னா நம்ம விட்டுருவ மாட்டோம். அதே மாதிரி தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே நம்ம தங்கச்சியாவோ அம்மாவோ தான் நடக்கணும் நினைக்கணும். கண்டிப்பாக அவங்கள இதை செய்வேன். அவங்க தண்டனை கொடுக்குறாங்களா அது வந்து லைவாக காமிக்கணும். ஸோ எங்கள் வயசு பசங்க, எங்களோட பெரியவங்க, எங்களோட குழந்தை எல்லாருக்கும் தெரியணும். ஒரு பொண்ணை தொடுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு தண்டனை ஞாபகம் வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக எப்படிலாம் சாவடிக்கணும் அப்படி சாவடிப்பேன். எல்லாரும் பார்க்குற மாதிரி சாவடிக்கணும், அப்போ தான் தவறுகள்லாம் கம்மியாகும். எல்லாரும் பார்த்தா தான் இதை பார்த்து ஐயோ நமக்கும் இந்த மாதிரி நடந்துட போதும் அதனால் பண்ண மாட்டாங்க, கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. அவங்க அம்மா ஒரு பொம்பளை தானே, அவங்க அக்கா தங்கச்சி கூட ஒரு பொம்பளை தானே, அவங்களால அந்த மாதிரி செஞ்சால் அவங்களும் விடுவாங்களா? அவங்கள அந்த பாசம் தடுக்காதா? அந்த எல்லாரையும் அக்கா தங்கச்சிக்கு மாதிரி நினைக்கணும், அம்மா மாதிரி நினைக்கணும். நம்ம பசங்க தப்பு செஞ்சாலும் சாவச்சிடணும். என் தெரிஞ்சதுதான். நம்ம எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, இந்தியாவில் மட்டுமே 133,000 ரேப் கேசஸ் பெண்டிங்கில் இருக்குது. அதுக்கும் மேலே 29,000 ரேப் கேசஸ்க்கு வேர்டிக் கிடைச்சோ சரியான தண்டனை யாருக்கும் கிடைக்கல இன்னும். ஏன் நம்ம அவ்வளோ தூரம் போனோம்? 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம், ஹாசினி அண்ட் தஷ்வந்த். தஷ்வந்த் ஹாசினியை ரேப் பண்ணதுக்கப்புறம் 2 மாதம் கழித்து பெயிலில் அவங்க அப்பா சொந்த அப்பாவே அவனை வெளியில் எடுத்தார். கேஸ் ஸ்ட்ராங்காக போகல. ஆனால் அவங்க அம்மாவை கொலை பண்ண உடனே அவனை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க போலீஸ். ஏன் இவ்வளவு டிலே? ஏன் அவனை தூக்கில் போடுறதுக்கு இவ்வளோ தாமதம் எடுக்கிறாங்கன்னு தெரியல. இந்த 4 பசங்களை எப்போ தான் தூக்கில் போட போகிறாங்கன்னு தெரியல. நானும் ஒரு பெண், இன்றைக்கோ நாளைக்கோ அவங்கள தூக்கில் போடணுன்றது என்னோட கோரிக்கை. 2 வருஷமோ 3 வருஷமோ நாங்கள் வெயிட் பண்ணுறதுக்கு ரெடி இல்லை. இதே மாதிரி உங்களோட ஆதங்கத்தை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். தி ரூஸ்டர் நியூஸ் சேனலுக்காக நான் உங்கள் பூர்ணிமா.